ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கென்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாசி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு டிஃபன் சாம்பார் இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ரொம்ப இருக்கும் ஹோட்டலில் செய்கிற சாம்பாரோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பெருங்காயம் பாசிப்பருப்பு ஒரு கப் எண்ணெய் கல் உப்பு குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப தண்ணி சீரகம் வெந்தயம் கடுகு கருவேப்பில் இப்போ குக்கரில் பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க அதில் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் வந்த உடனே அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா கருவேப்பில் வெந்தயம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்ச வந்த உடனே கடைஞ்சி வச்ச பாசிப்பருப்பை அதில் கொட்டி நல்லா கிண்டிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க கல்லுப்பு பெருங்காயம் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்